தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார் திருவள்ளுவர். எந்த ஒரு செயலையும் அதன் கடினத்தன்மையால் கைவிட்டு விடாமல் தொடர்ந்து முயல்பவர்களுக்கு இலக்கை எய்தும் வெற்றி கிடைக்கிறது. சேலத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் மலைவாழ் பகுதியான கருமந்துறை உள்ளது. மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ள இப்பகுதியில் மலைவாழ் மக்கள் அதிகமாக வசித்து வருகின்றனர். கரியகோவில் பகுதியில் உள்ள வேளம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி சுகன்யா மத்திய அரசு நடத்திய ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் சேலத்திலிருந்து திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கல்லூரியில் சேரும் முதல் பழங்குடியின மாணவி என்ற வரலாற்றுச் சாதனையை மாணவி சுகன்யா நிகழ்த்தியுள்ளார். 2 வயது இருக்கும்போது தாய் ராசம்மாள் இடித்தாக்கி உயிரிழந்த போதும் தாய் தந்தை போல இருந்து வளர்த்த லட்சுமணன் சின்ன பொண்ணுவின் அன்பான அரவணைப்பு காரணமாகவும் அண்ணன் பூபதியின் ஊக்கம் காரணமாகவும் மாணவி சுகன்யா சாதனை படைத்துள்ளார். மலைவாழ் பகுதியான கரியகோவில் அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்ற சுகன்யா தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அளித்த தொடர் பயிற்சி காரணமாக மத்திய அரசு நடத்திய ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வின் முதன்மை மற்றும் மேல்நிலை ஆகிய 2 படிநிலைகளிலும் வெற்றி பெற்றதன் வாயிலாக திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கல்லூரியில் பொறியியல் படிக்கும் வாய்ப்பு பெற்றுள்ளார். சுகன்யாவுடன் பயின்ற மாணவிகள் சிலருக்கு திருமணம் ஆகிவிட்ட நிலையிலும் கல்வியால் மட்டுமே வாழ்க்கை உயரும் என பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் அளித்த ஊக்கமே இந்த உயர்வுக்கு காரணம் என பெருமிதத்துடன் கூறுகிறார் மாணவி சுகன்யா. ஜிடிஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கரியகோயில் அளவு நாங்கள் அங்கே தான் படித்தேன். இங்கே ஸ்கூலுக்கும் எங்கள் வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சுட்டு வருவேன். நான் வந்து நைட் 12 மணி வரைக்கும் படிப்பேன். காலையில் 4 மணிக்கு எழுந்து படிப்பேன். இவ்வளோ நேரம் ஏன் படிக்கிறேன்னு அப்பா அம்மா கேட்பாங்க. ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து படிக்கிறேன்ற ஆர்வத்தில் நான் எவ்வளோ நேரம் அவனால் நான் படிச்சுட்டு தூங்குறோமான்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் படிப்பேன். முடியாது என்று சொல்வதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் தனது தொடர் விடாமுயற்சியின் காரணமாக சேலம் மாவட்டம் கருமந்துறையைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி சுகன்யா மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளார். டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் கருமந்துறையிலிருந்து ஜி. விஜயகுமார்.